என் பேரு மனோகர், ஏரியால செல்லமா மிஸ்டர் லோக்கல்னு கூப்பிடுவாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் படக்குழுவினருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். மிஸ்டர் லோக்கல் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிச்சிருக்கிற இந்த படம் ஞானவேல் நான் ரொம்ப வருஷம் பழக்கம். ஒரு 2 வருஷமாக என்னோடய முதல் 2வது படம் இன்டர்நெட் நாளையில் அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இருந்த பிறந்த பழக்கம். இந்த படத்தில் தான் முதல் முறையாக அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் இசையமைப்பாளராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இனிய ஆரம்பம், பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த டக்குன்னு டக்குனுங்கிற பாட்டு ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு பாட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நீ நினச்சான்னு ஒரு பாட்டு. இந்த ஆல்பமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதுதான், சித் ஸ்ரீராம் பாடியிருக்காரு. ரொம்ப எமோஷ்னலாகவும், நானே லிரிக் எழுதின பாட்டு, ரொம்ப எமோஷ்னலாகவும் எனக்கு இது. இந்த பாட்டு இதுக்கு முன்னாடி எழுதி வச்சுருந்தேன், ராஜேஷ்னா தான் அதை பார்த்து எடுத்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு இது பண்ணார். ஜென்ரலாக ஒரு படம் ஒர்க் பண்ணுறப்ப நிறைய சாங்ஸ் ஆல்ரெடி போட்டு வச்சுருப்போம், நிறைய அப்பப்போ இந்த மூட் வரப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ்லாம் இருக்கும். ஜென்ரலாக ஒரு படம் ஒர்க் பண்ணுறப்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். பட் ராஜேஷ்னோட அப்ரோச்சே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு என்ன ப்ளஸ்ஸு, எப்படி மியூசிக் அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா பண்ணி பர்ஃபெக்டாக கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஒரு 8-9 பாடல்கள் போட்டோம். 4 பாட்டு தான் படத்தில் வருது, பட் 9 பாட்டு போட்டோம். அதுலேருந்து எடுத்து அது ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கும் செம்ம ஜாலியாக இருக்குது. ஏன்னா சில டைம் என்ன வேணும்னு எக்ஸாக்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இப்படி ஒரு பீட்டரும் அந்த புஷ்ஷாக இருக்கும், நம்ம அந்த ஃபிகர் அவுட். மியூசிக் டைரக்டரோட வேல்யூ அதுதான். ஸோ அதை கண்டுபிடிச்சி நம்ம பாட்டு போட வேண்டியது இருக்கும். பட் ராஜேஷ்னா தெல்ல தெளிவாக அந்த இடத்துல என்ன வேணும், என்ன ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவார். ஸோ ராஜேஷ்னா கூட ஒர்க் பண்ணது இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ ரொம்ப நன்றி, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு மிகப்பெரிய லேர்னிங் கர்வாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ராஜேஷ்னா. இந்த படத்தில் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். அப்புறம் சிவகார்த்திகேயனோட முதல் படம் இசையமைப்பாளராக, இதுக்கு முன்னாடி என் நண்பன் அனிருத்தோட இசையில் அவரோட படத்தில் நான் ஒரு ராப் பண்ணியிருந்தேன். இந்த படத்தில் என் இசையில் நண்பர் அனிருத் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டிரான்சிஷன் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம்னாலும், சிவானா படத்தில் அனி மியூசிக்கில் நான் பண்ணேன், இப்போ என் மியூசிக்கில் அணி பாடுறாருங்கிறது எனக்கு இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை ஏற்படுத்தி கொடுத்த இந்த படத்து மிஸ்டர் லோக்கல்ங்கிற இந்த இது வந்து ரொம்ப ஒரு அந்த அதனால் அந்த டக்குன்னு டக்குன்னு பாட்டு எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷல். இந்த படம் ஒரு ஜாலியான படம், வந்தால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு 2.5 hours கம்ப்ளீட்டாக காமெடி அப்படின்னு என்டர்டெயின் ஆகணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக என்டர்டெயின் ஆகலாம். சம்மருக்கு கரெக்டாக ஜாலியான ஒரு வைப்பில் இருக்கக்கூடிய படம். ரோபோனா காமெடிலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக கை தட்டுவாங்க. இல்லைண்ணா அப்படி இல்லைண்ணா, கண்டிப்பாக விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி சதீஷ்னா காமெடியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, யோகி பாபுனாவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு பயங்கர காமெடி படம். இதில் பெஸ்ட்டாக யார் காமெடி பண்ணியிருக்காங்க, எனக்கு சிவானா காமெடி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா படத்தில் வந்து அவரை வந்து ஒரு ஹீரோவெலாம் பார்க்க முடியல, அவர் ஒரு 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 கேரக்டராக ஒரு ஜாலியான ஒரு லோக்கல் பையனாக சூப்பராக இது பண்ணியிருக்கறனால அந்த ஹீரோ இதுலேருந்து இறங்கி காமெடி பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. RR பண்ணுறப்பெல்லாம் ஜாலியாக சிரிச்சுட்டு இருந்தோம். அந்த சாரி காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ட்ரெய்லர்லையும் வச்சுருந்தாங்க, சூப்பரான ஒரு மேட்ரு அது. ஸோ படம் அந்த டின்ட்டில் தான் இருக்கும், வாங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அது போக பாட்டு எல்லாம் சூப்பராக, ஏன்னா ஒரு மியூசிக் போட்டெல்லாம் அந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்து அந்த மியூசிக் வீடியோ ஹிட் ஆனால் தான் அந்த மியூசிக் டைரக்டருக்கும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் பேர். ஸோ அந்த வகையில் தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இந்த படத்தில் எல்லா படங்கள்லையும் தொடர்ந்து ஏதாவது ஒரு புது ஆர்டிஸ்ட்டை இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து எடுத்துகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சன்கன் பால் பி சைலஸ்னு ரெண்டு ராப்பர்ஸ் லோக்கல் மிஸ்டர் லோக்கல் தீமில் அவங்க ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு புது ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் ரெண்டு லிரிசிஸ்ட் கூட ஒர்க் பண்ணேன், ரெண்டு பாட்டு நான் எழுதியிருக்கேன். அது போக KR தரன் அவர்கள், அதுக்கப்புறம் வெளியில் டிஷர்ட்டோட லிரிசிஸ்டாக இருந்த மிர்ச்சி விஜய் அவர்கள் இப்போ கோட்டு போட்டு ஆங்கராக இருக்கார். ஸோ இந்த நான் பேசி முடிச்சுன்னா அவரும் ஒரு லிரிசிஸ்டாக எத்தனை மேடைகளை பேசியிருக்காருன்னு தெரில, பட் இங்கே பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக
எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ, இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நன்றி, வணக்கம்.